திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பிரதமரோ அமைச்சர்களோ அவருடைய முதல் வேலை எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும், கேள்விக்குறி ஆயிரும். அதனால் இந்த விஷயத்தில் இன்னைக்கு கடிதம் எழுதுறோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுறோம். இசைவு கொடுங்க, வேகமாக சிபிஐ வரட்டும், இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று. இரண்டாவது, குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை. இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும், வேகம் இருக்கணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரணும். அதில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குற அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட. அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களாம் இருக்கிறீங்க, நீங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல் நாளிலிருந்து களத்தில் இருக்கு, உங்களுக்கு அந்த தாயினுடைய வழி உங்களுக்கு தெரியும், குடும்பத்தினுடைய வழி தெரியும். நீங்களும் இந்த விஷயத்தில் எங்களோட உறுதுணையாக இருக்கணும். நீங்களும் ஸ்டோரி செலுத்தணும், நீங்களும் பேசணும், நீங்களும் எங்களுடைய வாதம் சரி என்று நீங்களும் சொல்லணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்கும் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும். இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இன்னைக்கு இந்த இல்லத்துக்கு வந்திருக்கோம். தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கும், எல்லா அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சியை பொறுத்த எல்லாரும் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்பு கட்சியிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க, இன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும். அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம் பேசுவோம், அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம். போதை கலாச்சாரம் இல்லாமல் யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்தியிருக்க முடியுமா? நம்ம டிவியில் சொன்னால் கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க, அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதைவிட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள். போதை கலாச்சாரம் இல்லாமல் அது வருவதற்கு வாய்ப்பில்லை, அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். இன்னைக்கு இப்போ பிரச்சனை என்னன்னாங்க, இந்த ஒற்றை சாலைகள் குறிப்பாக கிராமப்புறம் ஒரு ஒற்றை சாலை தனியாக வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும், பக்கத்தில் கிலோமீட்டர் கணக்கில் இன்னொரு சாலை இருக்காது. ஒற்றை சாலையை வச்சு தான் எல்லாம் வர்றாங்க. சாலையில் யார் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க, நைட்டு யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க, அல்லது வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க. விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க. என்னுடைய தோட்டம் உட்பட எல்லா நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் வயசானவங்க தான் நீ கிராமத்தில் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவர்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை. அதனால் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள், குறிப்பாக கிராமப்பகுதியில் பேட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும், நீங்கள் இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும், முதலமைச்சர் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லிமிட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 2-3 பேட்ரோல் வெஹிக்கிள் சைரன்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் வந்து 5,000-6,000 வண்டி வாங்கி வேகமாக கொடுங்க. ரூரல் ஏரியாவுக்கு வண்டி வரட்டும், நைட்டெல்லாம் ரோந்து போட்டு இன்னைக்கெல்லாம் டூ வீலரில் போகிறாங்க. பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து சில வழக்குகளை சிபிஐ விசாரிப்பதே சரி என்று அவர் தெரிவித்துள்ளார்.